தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் தீ விபத்து ஏன் ஏற்படுது, தீ விபத்து ஏற்பட்டால் அவங்களுக்கு என்னென்ன முதலுதவிகள் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக நம்ம அனுப்பக்கூடிய அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இந்த தீ விபத்துகள் முதல்ல ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறப்ப, நம்மளுடைய கவனக்குறைவு தான் முதல் காரணமாக சொல்லப்படுது. நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக இருந்தாலே முடிந்தவரை நம்ம இந்த தீ விபத்திலிருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அதையும் மீறி சில நேரங்களில் தீ விபத்து ஏற்பட தான் செய்யுது. இந்த தீ விபத்தால் தீப்புண்கள் ஏற்பட்டு உடம்பில் தழும்புகள் உருவாவதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உடல் பகுதியில் உருமாற்றம், மனசோர்வு மற்றும் தாழ்வு மனப்பான்மை போன்ற பாதிப்புகளை விளைவிக்கக்கூடியதாக இந்த தீ விபத்துகள் இருக்குது. இந்த தீக்காயங்களால் ஏற்படக்கூடிய தழும்புகள் நீண்ட நாட்கள் கழித்து மறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போலவே சில சமயங்களில் நிரந்தரமாகவும் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது எதை பொறுத்து அமையும்னு பார்த்தோம்னா, நம்ம தீக்காயம் ஏற்படுது இல்லையா, அந்த தீக்காயத்தோட அளவை பொறுத்து தான் இது அமையும். இந்த தீ விபத்தானது பெரும்பாலும் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா வீட்டில் தான் நடக்குது. அதுவும் வீட்டில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா சமையலறையில் தான் முதல்ல நடக்குது. ஒருவேளை நம்மளுடைய இந்த கவனக்குறைவால் தீ விபத்து ஏற்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தீ விபத்து ஏற்பட்ட பிறகு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தீக்காயங்களில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சில தீப்புண்ணு மேலே வெண்ணெய், மாவு, அப்புறம் அந்த சமையல் சூடா இது மாதிரி போட்டு நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. இந்த தீப்புண்ணு ஏற்பட்டது பிறகு ஆயின்மெண்ட், லோஷன், அப்புறம் எண்ணெய் இந்த மாதிரி விஷயத்தையும் கூட நம்ம பயன்படுத்திட்டு பார்க்க முடியுது. இதுவும் ஒரு வகையான தவறு தான். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தீப்புண் ஏற்பட்டதுக்கப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய இந்த கொப்பளங்களை கிழிச்சு விட்ருவாங்க, அல்லது கிள்ளி விடுவாங்க, அல்லது உடைக்க கூட செய்வாங்க. இது மாதிரி செயல்களை தவிர்த்துக்கணும். கூடுமான வரைக்கும் அந்த புண்ணால் ஏற்படக்கூடிய அந்த கொப்பளங்களை வந்து தொடாமல் இருப்பது சிறந்தது. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தீக்காயத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய இந்த துணிகளை எல்லாம் அகற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் தவறானது. ஏன் அந்த துணிகளை நம்ம அகற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆடைகள்லேயும் இந்த சிந்தட்டிக் பொருட்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சிந்தட்டிக் ஆடையானது சாதாரணமாகவே ஒரு நெருப்பு பட்டாலோ இல்லை தீ அதிகமாக இருந்தாலோ அது உருகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதுபோல் அந்த துணிகளை நம்ம அந்த புண்ணுலேருந்து அகற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம்னா அது கண்டிப்பாக அந்த புண்ணுடைய அளவை இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டிய பொதுவான சிகிச்சை முறைகள் சில இருக்குது. சில குறிப்பிட்ட வகை தீக்காயங்களை தவிர்த்து மற்ற அனைத்து தீக்காயங்களுக்கும் பொதுவான சிகிச்சை முறைங்கிறது கண்டிப்பாக இருக்குது. மிக சிறிய காயங்களை தவிர்த்து இதர காயங்கள் எல்லாமே ஆபத்தானவையாகவும் இருக்குது, வலியுள்ளையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. பெரும்பாலான தீ விபத்துகள் எங்கெங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா வீடுகளில் நடக்கக்கூடியதும் பார்க்குறோம், அடுத்து சாலைகளில் கூட நடக்கக்கூடியதும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலிய பொருட்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தீ விபத்துகளும் இருக்குது. இதுபோல் நடக்கக்கூடிய விபத்துகளில் நம்ம அதனுடைய அவசர நிலை மற்றும் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும். இதுபோல் விபத்துக்குள்ளானவங்களை அமைதிப்படுத்தி ஆறுதல் சொல்ல வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, தீக்காயம் ஏற்பட்ட பிறகு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தீக்காயமானது ரொம்ப கடுமையாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ உதவி, அதாவது ஆம்புலன்ஸ் அழைக்கணும். அடுத்து காயம்பட்டவங்களால் இயல்பாக சுவாசிக்க முடியலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செயற்கை சுவாசம் அழிக்கணும். காயப்பட்ட இடத்துல 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் மெதுவாக அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டுட்டே இருக்கலாம். சிலருக்கு வேதிப்பொருட்கள், அதாவது கெமிக்கல் மூலமாக சில தீக்காயங்கள் ஏற்படக்கூடியதை பார்க்குறோம். அப்படி ஏற்பட்டவங்களுக்கு அந்த காயத்தின் மேலே தண்ணீர் அல்லது உப்பு நீரால் உடனடியாக கழுவ வேண்டும். தீக்காயம் ஏற்பட்ட இடத்துல பஞ்சு போல இல்லாத துணியை மேலே வைக்கலாம். மருத்துவ ஊர்தி, அதாவது ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, காயப்பட்டவங்களை குளிர்ச்சியான அல்லது ஈரமான பஞ்சு தன்மையற்ற துணியால் மூடி வைக்கிறது சிறந்தது. தீப்புண்ணை குளிர்விக்கிறதுக்காக சிலர் பனிக்கட்டியை எடுத்து அது மேலே வைக்கிறத பார்க்க முடியுது. அது மாதிரி செய்கிறது மிகப்பெரிய தவறு. அது மாதிரி வைக்கக்கூடிய அந்த பனிக்கட்டியானது தோலை இன்னும் கொஞ்சம் சிதைவடைய தான் செய்யுமே தவிர எந்த ஒரு பாதுகாப்பையும் அது தராது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மின்சார தீக்காயங்கள். இது பெரும்பாலும் சிறிய அளவில் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஆழமானதாக இருக்கும். இந்த மின்சார தீ விபத்து ஏற்பட்டு விபத்துக்குள்ளானவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு முன்னாடியே மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். ஒருவேளை இந்த மின்சார தீ விபத்தால் பாதிக்கப்பட்டு தண்ணீருக்குள்ளே கிடந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணீர் பக்கம் நெருங்கிடவே வேண்டாம். ஏன்னா தண்ணீர் ஒரு நல்ல மின் கடத்தி, இதனால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் மின் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். அடுத்ததாக இந்த விபத்துக்குள்ளானவங்களோட சுவாசத்தை முதல்ல சரிபார்க்கணும். ஏன் நம்ம சுவாசத்தை நம்ம சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, மின்சாரமானது மார்பு வழியாக பாய்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்பு வழியாக அந்த கரண்டானது, அதாவது மின்சாரமானது பாஞ்சிருந்தால் கண்டிப்பாக இதய துடிப்பும் என்ற சுவாசத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, ஒருவேளை இதய துடிப்பு சுவாசம் இது ரெண்டுலேயுமே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய முதலுதவி என்னென்னு பார்த்தோம்னா, கிஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில். அதாவது வாய் மீது வாய் வச்சு மூச்சு வலிக்கக்கூடிய முறையை தான் கிஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இதை தான் செய்ய வேண்டியது இங்கே கடமையாக இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன முதலுதவி செய்யணும்னு பார்த்தோம்னாக்கா, மார்பு பகுதியில் கைகளெல்லாம் அழுத்தம் கொடுக்கணும், அதாவது மசாஜ் செய்ய வேண்டும். அடுத்தது இந்த வேதிப்பொருட்கள், அதாவது கெமிக்கல் மூலமாக சிலருக்கு கண்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளும் ஏற்படக்கூடியது. அப்படி இந்த கெமிக்கல் மூலமாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவங்க கண்ணில் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி வேதிப்பொருட்களால் அவங்க கண்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா முதல் உதவியாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, அவங்கள மல்லாக்க படுக்க வச்சு அவங்க கண்களில் தண்ணீரை சிறிது சிறிதாக ஊற்ற வேண்டும். இதுபோல் செயலை தொடர்ந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம செய்யணும்.
அப்படி பாதிக்கப்பட்டவங்க கண்களில் நாம் சிறிது சிறிதாக தண்ணீர் விடும் பொழுது அவங்க கண்களில் உள்ள இமைகளை அவங்க மூடி மூடி திறக்க வேண்டும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.